الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا كحلم النائم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் அல்லாஹ் உறுதுணையை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கோர் ஒளியாகவும் மனித உலகத்துக்கோர் மனிதருள் மாணிக்கமாக வந்து இத்தயிருலக தலைவர் அல்லாவின் ஹபீப் ஷபி உல் முதினிபின் காரூணிய திலகம் எனது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னவர்களது குடும்பத்தை சார்ந்தோர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் சாந்தியும் சமாதானமும் கயாமத்தினால் வரும் வரை உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் இறைவனின் நல்லடியாளர்களே, அல்லாஹ்வும் அவனது ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வாழ்க்கையில் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் முடியமான அளவு எடுத்து நடந்து கொள்ளவும், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி வைத்துள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருதினை மட்டுமே பயந்து அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியினாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை அடுத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தக்கவாவை கொண்டு அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு வசியத்தை செய்து கொள்கின்றேன். வல்லவனம் அல்லாஹ் நம் அனைவர் வாழ்விலும் ரஹ்மத்தி செய்தருள்வானாக. ஹொத்துபாவுடைய துவக்கத்திலே உங்கள் அனைவர்களையும் மிக மிக தாழ்மையா வேண்டிக் கொள்கிறேன். ஹொத்துபாவுடைய பயானுடைய நேரமோ மிக சொற்ப சுருங்கிய நேரம் என்பதனால அந்த சொற்பமான நேரத்துக்குள்ளால் யாரும் தூங்கிவிடாமல் ஆரம்பத்திலிருந்தே என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது கொடுத்து நல்ல முறையில் கேட்பதோடு என்னுடைய வாழ்வில் நான் எடுத்து நடப்பேன் என்ற நல்ல சிந்தனையோடு யாரெல்லாம் ஹொத்துபாவை கேட்பார்களோ அவர்களது வாழ்வில் அல்லாஹ் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை அருள்வான் என்பதை சொல்லியவனாகும். இரண்டாவதாக, நேரகாலத்தோடு வந்திருக்கின்ற நீங்கள் ஆங்காங்கே தூரமாக இருப்பவர்கள் அப்படியே முன்முன் சஃப்பாக வந்து உங்களோட வலது பக்கத்தில் இடம் உள்ளது, உங்களோட முன்னால இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்தா 12:45 தாண்டி வார யாரும் வெளியே நின்று கொண்டிருக்காம மஸ்ஜிதிலே வந்து உட்கார்ந்து கொள்வாங்க. அந்த நன்மைய நீங்க தான் அதை எடுத்து கொடுக்கணும் என்பதையும் சொல்லி, யாரும் இன்னொருவோட முகத்தை பார்த்து யார் தான் எழும்புவாரு அப்பதான் நான் எழும்புவேன் ாம யார் முதலாவதாக இரும்புவாரோ அவருக்கு நன்மையும் எழுதப்படும் அதையும் சொல்லி, மூன்றாவதாக நவைத்து உன்னுடைய மாளிகையிலே நான் ஆய்த்தி காவன் நீயத்தோடு அமர்ந்திருக்கின்றேன் என்ற நீயத்தையும் ஞாபகப்படுத்தி பயானுடைய துவக்கத்துக்கு வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே,
எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தபாரக வ தஆலா நாயன் நம்மை இந்த உலகத்தில் நம்மை பிறந்து வாழச் செய்த இருப்பது அவனுக்கு சுக்குர் செய்ய, நன்றி உள்ளவர்களாக வாழ. உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய நன்றிய அல்லாஹ்வை மறந்து விடவே கூடாது. அவனை நாங்கள் மறந்தோம் என்றா நாங்கள் உலகத்தில் மனிதன் என்ற படைப்புக்கே அருகதை இல்லாதவங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, அதனால்தான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் நமக்கு தொழுகையை தந்திருக்கிறான். அவனை மறந்திடாம இருக்க சூரத்து தாகால தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை விடுபடாம தொழுது வாங்க. ஜும்மாவை தொழுதா இன்னும் 2 மணித்தியாலத்து அசருக்கு வாங்கி நான் அசர தொழுதுனோமே என்று அசர எதிர்பார்க்கணும். அசர தொழுதா 2.5 மணித்தியாலத்து மஹ்ரிபுக்கு வாங்கி மஹ்ரிப எதிர்பார்த்திருக்கணும். மஹ்ரிப தொழுதா 51 மணித்தியாலத்துல இஷாவுக்கு வாங்கு, இஷாவை தொழுவோம். இப்படி ஒரு வக்கத்து முடிய மத்த வக்த எதிர்பார்த்து தொழ எதற்கு? லிதிக்கிரி, என்ன ஞாபகப்படுத்த, என்ன நீங்க மறக்காமல் இருக்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆணித்தரமாக அவனை மறந்திடக்கூடாது. அவனை ஜிக்ரி செய்யணும், அவனை ஞாபகிக்கணும், அவனுக்கு சுக்குருள்ளவர்களாக இருக்கணும் என்பத குர்ஆனில் ஒரே இடத்தில் அல்ல, அடிக்கடி அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அருமையான பேரன்பு பெருமக்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா நம்முடைய மகன் அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா, ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துன்யாவுல நாங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்து கபருக்கு போயிட்டாங்க, எங்களுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் வாழ இருக்கிறாங்க, இந்த உலக மொத்த மக்களுக்கு, உலக மனிதர்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் என்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சுருக்கமாகத்தான் பேசுவாங்க, ஆனால் ஆழமான கருத்து அதில் அடங்கியிருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொன்னாங்க, அப்துல்லா பின் அப்பாஸே ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு உதாரணம் அத்துன்யா கஹுலு மின்னா இமண்டாங்க, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை எதுவோ என்றா இரவில காணுற கனவை போல என்றாங்க, மனா கனவுக்கு சமம்தான். இரவுல ஒருத்தர் கனவு காணுறாரு, பிளைட்ல ஒவ்வொரு நாடு நாடா பறந்து வாராரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னொருத்தர் கனவு காணுறாரு, இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்கு அவர் தான் ஜனாதிபதி. இன்னொருத்தர் கனவு காணுறாரு, இந்த உலகத்துக்கே கோடீஸ்வரர் அவர் தான். இன்னொருத்தர் கனவு காண்றாரு, ஒரு மாளிகை கட்டி மனைவி மக்களோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறார். கனவுதானே, கண்டுட்டு போட்டுமே, யாருக்கு பொறாம வரப்போகுது? முடிச்சு பார்த்தா பெட்டில இப்பார், எல்லாம் முடிஞ்சு, நான் அப்படி கண்டேன் இப்படி கண்டேன் பெரிய மனக்கோட்டை எல்லாம் கட்டிப்பாரு. அந்த கனவு இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லியும் சிரிப்பாரு, ஆனா முடிச்சு பார்க்கிறாரு பெட்டில இருக்கிறார். இதுபோலதான் ஒவ்வொரு மனிதனுடைய துன்யாவுடைய வாழ்க்கை, யாரும் மறந்துடப்படாது. உலகத்தில் 60-70 வருஷ காலம் வாழ்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமார் உம்மத்தி மா பைன 60 இலா 70, எனது உம்மத்தினர்களுடைய வாழ்நாள் 60-70 உட்பட்ட காலம். 70 தாண்டி 80, 85, 90 வாழ்றாங்க, ஆனா எல்லாரும் இல்ல, சொற்ப பேர் கொஞ்சம் பேர். அதுக்கு முன்னால 60-70 எல்லாரும் மரணிச்சு அவங்க அவங்களோட கபருக்கு போயிடுறாங்க. அதனால இந்த உலகம் 60-70 வருஷம் என்று சொன்னது நீடூடி காலம் அல்ல, அழிஞ்சி ஓகாத காலம் அல்ல, அழிஞ்சி ஓர இரவு கனவு மாதிரி. ஆனா இரவு கனவுக்கு சல்லல்லாஹு ஒரு உதாரணம் சொன்னாங்க, அந்த உதாரணத்தான் மின்பர்லையும் சொன்னேன். ஆனா எனக்கு கூட மின்பரில் இருந்து கேட்கிற நீங்க உட்கார்ந்து கேட்கிற யாருக்கும் அந்த கனவுடைய ரகசியம் படாது. ரகசியம் என்னன்னு படாது, எப்ப தெரியுமா விளங்கும்? கபருக்கு போனதுக்கு பின்னால்தான் விளங்கும், மஹ்ஷர் மைதானத்துக்கு போனதுக்கு பின்னால் தான் விளங்கும். உலகத்துல மனிதனா பிறக்கிற எல்லாரும் 5 இடத்துல இருக்கணும், 5 இடத்துல இருந்துட்டு தான் வராங்க, கடைசி 5 இடத்துக்கு போறாங்க.
நாங்கள் இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற மூணாம் இடம் உண்டு, நாலு அஞ்சு பின்னால இருக்குது. ஆலமுல் அருவா என்று சொன்ன உலகத்துல நாங்கள் எல்லாம் இருந்தோம், யாருக்குமே தெரியாது. அந்த ஆலமுல் அருவா என்ற உலகத்தில் இருந்து ஆலமு துன்யாவில் வாழ்றோம், எல்லாருக்கும் தெரியும். அது இந்த பயணத்தை முடிச்சு ஆலமுல் பர்சகுக்கு போவோம், கபருடைய வாழ்க்கை மூணாவது இடம். ஆலமுல் பர்சகுக்கு பின்னால ஆலமுல் மஹ்ஷர், மஹ்ஷர் மைதானம் என்று சொன்ன ஒரு உலகம் இருக்கு, அங்க போவோம். அஞ்சாவது இடம் அல் ஜன்னா வன்னா, சுவர்க்கமோ நரகமோ. இப்ப நாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற ஆலமு துன்யாவில் இருக்கிற இந்த பகல் கனவு இரவு கனவு மாதிரிதான் உலகத்துடைய வாழ்க்கை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, எப்ப தெரியுமா விளங்கும்? ஆலமுல் பர்சா, ஆலமுல் மஹ்ஷர், கபருக்கு போனத்துக்கு பின்னால, மஹ்ஷர் மைதானத்துக்கு போனத்துக்கு பின்னாலதான் விளங்கும். உலகத்துல வாழ்ந்தது ஒரு இரவு கனவு, ஒரு பகல் நேரம், ஒரு மணித்தியாலன் தான் வாழ்ந்திருப்பேன் என்று அங்க உணர்வார். ஏன்? கபருக்கு போனதுக்கு பின்னால 60-70 வருஷம் அல்ல, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூத காட்டிலும் கபர் தான் இருக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணங்கட பக்கத்துல இன்னும் தூங்குறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்துல வாழ்ந்ததே 63 வருஷம் தான், இன்று கபர்ல இருக்கிறாங்க 1400 வருஷத்துக்கு மேல. கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கத்தான் போறாங்க. ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா, சுவர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்குது. அபூஜஹல், உத்துபா, ஷைபா இஸ்லாத்தின் துரோகிகள், கண்மணி நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதிகள். உலகத்தில 60-70 உட்பட்ட காலம் தான் வாழ்ந்தானுகள், ஆனால் இன்றும் கபரில்தான் இருக்கிறானுகள். ஆனால் அவர்களுடைய மண்ணறையோ ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நீரான், நரகத்தின் படுகுழியா இருக்குது. 1400 வருஷத்துக்கு மேல தாண்டுது, மஹ்ஷர் மைதானா காட்டிலும் நரகத்துடைய அதாபாகத்தான் இருப்பான். பாத்தீங்களா, கபருடைய வாழ்க்கை 1400 வருஷத்துக்கு மேல. நாங்களும் மௌத்தானதுக்கு பின்னால 8000 வருஷம் இருப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த வாழ்க்கையை முடிச்சதுக்கு பின்னால ஆலமுல் மஹ்ஷர், மஹ்ஷர் மைதானத்துக்கு போகும். மஹ்ஷர் மைதானத்துக்கு போனா அங்க எப்படி தெரியுமா? கபரை விட பயங்கரம். இங்க 1000 நாட்கள் முடியணும், அங்க ஒரு நாள் முடிய. பாவிகள் முனாபிகருக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்ற 50,000 வருஷம் முடியணும், அங்க ஒரு நாள் விழுங்கிறாவாக, எவ்வளவு பயங்கரம். ஆனால நாங்கெல்லாம் முஸ்லீம்களாக அல்லாஹ் பிறக்க செய்திருக்கிறான், நல்ல உம்மா பாப்புக்கு பிள்ளைகளாக பிறக்க செய்திருக்கிறான். உலக வாழ்க்கைய கனவு போல வாழ்ற இந்த வாழ்க்கைய நாங்க யாரும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. உலகத்தில 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 45 வருஷம், 35 வருஷம் என்று வாழ்ந்துட்டோம். இனி வாழ போகின்ற காலம் மிக சொற்பம். ஜும்மாவை முடிச்சிட்டு வீட்டுக்கு போவோமா என்பது எல்லாருக்கும் கேள்விக்குறி. மவுத் ஆகிறதுக்கு கேன்சர் வரணும், ஹார்ட் பேஷன் ஆகிக்கோணும், COVID-19 வரணும், எங்கும் இல்லை. இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணாத எத்தனையோ பேர் அப்படியே ராவு படுத்து வெளனைக்கு சொபகு கிளும்பல்ல மையத்தாக போனவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, நாங்கெல்லாம் வாழ்ந்த காலம் அதிகம். அந்த அதிகமான காலத்துல நன்மையை விட பாவம் செஞ்சதுதான் அதிகம். பாவத்துக்கு இஸ்திகபார் செய்யணும், மறந்திடப்படாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க பாவத்தே நினைக்காதவங்க, பாவமே இல்லாதவங்க, அவங்கள புகழ்ந்து அல்லாஹ் லியாகை வீரலக்கல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக வமா தாஅகர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்ககிட்ட பாவம் இருக்குமா? முன்னாலேயும் பாவம் இல்ல, பின்னாலும் பாவம் இல்ல என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான் குர்ஆனில். அப்படிப்பட்ட அருள் நபி கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாள் 100 தடவை இஸ்திகபார் செய்கிறேன். ஏன் செஞ்சாங்க? ஏன்ட பின்னால ஏன்ட உம்மத்தினர்கள் நான் செய்த இஸ்திகபாரை வச்சு அவங்க அவங்களோட பாவத்தை நினைச்சு பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அவங்க உலக மக்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்தாங்க. பாவமே இல்லாத கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களே இஸ்திகபார் செஞ்சாங்க. ஏண்டா நாங்க படுத்து எழுமினா பார்த்தாலும் பாவம், கேட்டாலும் பாவம், நடந்தாலும் பாவம், தொட்டாலும் பாவம், கல்வால நினைச்சாலும் பாவம், நாலா புறமும் பாவம் அங்க இருக்கிற நாங்க ஒரு நாளைக்கு 8000 தடவை இஸ்திகபார் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, நல்ல மௌத்து
நல்ல மனிதனுக்கு தான் இருக்குது. அல்லாஹ் ஒத்தன் இருக்கிறான் என்ற பயம் கல்பில் எப்பயும் இருக்கணும். தொழுகையில எந்த கட்டத்திலையும் கலா செஞ்சிட கூடாது. நாம் இபாதத்தை செய்யறது ஒன்று, எங்கட மனைவி மக்களை நாம சீராளவங்களாக நல்லவங்களாக வழி நடத்தணும். அல்லாஹ் கிட்ட நாங்க யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துர் ராயிதுல சொல்ற இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம், ஒரு சமூகம், அவங்களாகவே திருந்தாத வரையில அல்லாஹ் திருத்தவே மாட்டான். நாங்க திருந்தணும் நினைச்சி எங்கட வாழ்க்கையை மாத்திக்கொள்ளணும். இந்த நியமத்து இருக்குதே நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சிலவங்க தலை அப்படியே தொங்குமாய் விளங்குது, தூங்கி புழுறாங்க போல. யாரும் தூங்காதீங்க, ஷொட் பண்ணிடும். வியாபாரம் நடக்குது, பிசினஸ் நடக்குது, கஸ்டமர்ஸ் எல்லாம் கடைக்கு வந்திருக்கிறாங்க. உங்களோட கடையிலே சேல்ஸ்மேன் கடையில பாக்குறாரு, நீங்க தூங்கின இப்ப சல்லி எடுக்க யாரு, லாட்டில போடுற யாரு, மாத்தி கொடுக்கற யாரு. எந்த கஸ்டமர்ஸ் வந்தாலும் எந்த பொஸ்ஸுக்கும் தூக்கம் வாரில இல்லையா? வியாபாரம் நடக்கிற டைம் அதை விட பறக்கத்தான நேரம் தான் கொத்துபாவுடைய நேரம். இந்த கொத்துபாவுடைய நேரத்துல சமணம் கொட்டி உட்கார்ந்து தலையை கவுத்து போட்டு நிக்கிறது கெட்டித்தனம் அல்ல. ஆனாலும் சமணம் கொட்டி இருக்கவானு சொல்லல, அவங்களோட வசதி கேட்பீங்க. தூங்காம என்ன சொல்லப்படுகிறது என்பதை கேட்டு வாழ்க்கையில திருத்தம் வரணும். வருஷத்துக்கு 54 கொத்துபா கேட்கிறோம், 54 கொத்துபாவும் காதுல சத்தத்தான் முழுவது. சட்டப்படியா சொன்னாரு, நல்லா சொன்னாரு, காத்துலதான் பேச்சு பறக்கிறதே தவிர இன்னும் திருந்தல்ல. சொல்லப்படுகிற ஒவ்வொன்றும் திருத்தம் வாரண்டா. நாங்க எப்பயோ அல்லாவுக்கு நெருக்கமானவங்க, நாங்க கையேந்தினாலே போதும் கேட்கிற துவா எல்லாம் கபூல். ஏ திருத்தம் இல்ல, பாவம் செஞ்சு 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 அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற, இந்த நாவுல பொய்ய பேசி பேசியே அல்லாஹ் கிட்ட கேட்கிற. அல்லாஹ் கபூல் செய்யறான், ஆனா நாவு சுத்தமா இருந்து வாருங்க, உடனே துவா கபூல். பொய்ய பேசணுமா, கோல் சொல்லணுமா, குடும்பத்தை பிரிக்கணுமா, அதே நாவு தஹஜ்ஜத்தோடு இஸ்திக்ஃபார் செய்து, அதே நாவு யா அல்லாஹ் என்ன ஹாஜத்திக்கு, என்ன கூடு வாசலத்தா, என்ன பிரச்சனைக்கு, என்ன கடனிக்கு, எனக்கு குடும்பத்துல பெரிய பிரச்சனை, பொய் சொன்ன நாவு, கோல் சொன்ன நாவு, குடும்பத்தை பிரிச்ச நாவு, அவட தேவையெல்லாம் கேட்கிறாரு. அல்லாஹ் உடனே கொடுக்கணும். இவர் ஆலமுலார்கள் ஏதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாரோ, அல்லாஹ் தானே தாரான். நியமத்திருக்குதே ஃபன்னியமு யாத்தி மினல்லாஹ் பிலா சபப். நியமத்தன்று சொன்னது, அருக்கொடை என்று சொன்னது, இஸ்லாத்துல உறக்க செய்தது, எங்களோட கண் பார்வையை தந்தது, எங்களுக்கு செவிப்புலனை தந்து கேட்கிற சக்தியை தந்தது, எங்களை ஊமை நாக்காம பேசக்கூடிய நாவன்மையை தந்தது, கைய கால சூக மொட்டமாக்காம உடல் சக்தியை தந்தது, நல்ல ஊர்ல புறக்க செஞ்சது, நல்ல ஊர்ல திருமணமாக வச்சது, வியாபாரத்தை தந்தது, சொத்துல பறக்கத்தை தந்தது, இதெல்லாம் நியமத். இந்த நியமத்தை எல்லாம் இவர் ஜப்பான்ல உறக்கணும், இந்தோனேஷியால உறக்கணும், ஸ்ரீலங்கால உறக்கணும், கல்பொக்கையில வாழணும், இந்த ஹாஜியாருக்கு மகனா இருக்கணும், இந்த உஸ்தாதுக்கு மகனா இருக்கணும், அப்பதான் என்ன நியமத்து எங்க சரி இருக்குதா? நியமத்தன்னு சொன்னது அல்லாஹ் சும்மா கொடுத்து கொண்டிருக்கான் எல்லாரும். ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, வசல் புஹா யகூனு பிஸபபில் மாஸ். அல்லாஹ் கொடுத்த நியமத்திக்கு சொத்து செல்வம், இந்த மனுஷன் நியமத்தன்னா சல்லி மூணு நேரம் சாப்பாடு அப்படிதான் நினைச்சு கொண்டிருக்கார். அதான் நியமத்து, அதுவும் நியமத்து தான். ஆகப்பெரிய நியமத் நம்ம இஸ்லாத்துல உறக்க செஞ்சது. யாசரி ஆளுமல் அருவாள, யாருலா இந்த உம்மை வாப்புக்கு எனக்கு முஸ்லீமா புறக்க செய். யாசரி சொன்னீங்களா? யாராவது சொன்னாங்களா? ஒத்தரும் சொல்லல. அல்லாஹ் விரும்பி போட்ட பிச்சை, அல்லாஹ் விரும்பி தந்த நியமத், சொத்து செல்வங்களை தந்தான், பறக்கத்தை தந்திக்கான், நோயில்லா வாழ்க்கையை தந்திக்கான், நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு பேத்திட்டு வரக்கூடிய உடல் சக்தியை தந்திக்கான், வாகனத்தை தந்திக்கான், பறக்கத்தை தந்திக்கான். இந்த நியமத்தை எல்லாம் எப்ப தெரியுமா கலண்டுவோம்? இதை மறக்காதீங்க. தூங்குற வீந்தா எழும்பிக்கோங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. செய்யற பாவத்தின் காரணமாக இந்த குர்ஆன் ஆயத்துக்கு தஃசீர், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவங்க அவங்க தாண்ட பாவத்தை நினைச்சு திருந்தாத வரையில அல்லாஹ் திருத்தல்ல. அவங்க ஒவ்வொரு பாவம் செய்ய 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 அவருக்கு நியமத்துடைய வாசல் மூடிபட்டு கொண்டு போகுது. இல்ல மௌலிமாரில மின்பர்ல சொல்றாங்களே, பயான்ல எல்லாம் சொல்றாங்களே, வானம் முட்டும் அளவுக்கு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீது நிறைய இருக்குது, குர்ஆன் ஆயத்தெல்லாம் இருக்குது. நீங்க வானம் முட்டும் அளவு பாவம் செஞ்சாலும் ரப்பே ரஹ்மானி இவ்வளவு பாவம் செஞ்சு என்ன மன்னிச்சு, ஏன் இஸ்திஃபார் கபூர் செய், கல்பூருகி கண்ணால் கண்ணீர் வடிச்சு தௌபா செய்றீங்க, நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவா கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான்.
அதோட முடியுதில்லே, திருப்பி அந்த பாது போறீங்களே, மறுபடியும் பொய்ய விட்டீங்களா, கோல் சொன்னத்தை விட்டீங்களா, குடும்பத்தை பிரிச்சத விட்டீங்களா, பொறாமைய விட்டீங்களா, கெட்ட பார்வையை விட்டீங்களா, அந்நிய பெண்களை பார்த்து ரசித்த விட்டீங்களா, இதெல்லாம் பாவம் தானே. திருப்பி இஸ்திகாரா செய்யறீங்க, அல்லாஹ் மன்னிக்கிறார். திருப்பி பாவம் செய்யறீங்க, அல்லாஹ் மன்னிக்கிறார். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உங்களோட தௌபாவுக்கு மன்னிப்பு இருக்குது. ஆனா உண்ட மறந்துதாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தபரானில் ஹதீஸ், ஃபஇன்னர் ரஜுல லயஹ்ரமு ரிஸ்க பிஸ்ஸன்பி யுஸீபு, ஒரு மனிதன் வாழ்க்கையில பாவம் செய்ய 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 அவனுக்கு அண்டு வரக்கூடிய ரிஸ்குடைய வாசல் அல்லாஹ் மூடிக்கொண்டு இருக்கிறான். பரக்கத்து வந்து ஒண்டிந்தது, இப்ப சல்லில் அல்லாஹ் ட்ராப் பண்ணி வச்சு கொஞ்சம் கஷ்டப்படு, செஞ்ச பாவத்தை உணரு. மனைவி மக்களோட சந்தோஷமா இருந்தாரு, இப்ப கொஞ்ச காலமா பொஞ்சாதியோட பிரச்சனை. பிள்ளைகள் ஒழுக்கமா வாழ்ந்தாங்க, அவன் ஒழுக்க கேடா போற வாப்ப செய்யற பாவம் புரியுதா? இது ஒரு கூட்டத்துக்கு விளங்குதே இல்ல. அவங்க நினைச்சு கொண்டிருக்காம பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது, அதுக்காக 27 வந்து அழுகிறாங்க. சிலவன் நினைச்சு கொண்டிருக்கான் ரமலான் 27 மட்டும்தான் தௌபாண்டு. தௌபாண்டு சொன்னது கியாமத்து நாள் வரக்காடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. இஸ்திகார் செஞ்சு பாவங்க, எப்பயுமே இஸ்திகார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இங்க ஒவ்வொரு கிழமையும் ஜும்மாவுக்கு பின்னால 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யு கய்யூம் அதூப் இலை, சந்தோஷத்துக்குரியது. ஜும்மாவுல பிறகு 3 நேரம் மட்டுமல்ல, எப்பயும் செய்யும், எப்பயும் செய்யும். எந்த அளவுக்கு இஸ்திகார் இருக்குது, எந்த அளவுக்கு பாவத்தை ஒட்டிக்கும். நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை, முஸ்லீம் சமூகம் பாவம் பாவம் என்று தெரிஞ்சிருந்தும் அந்த பாவத்துல மூழ்கி கொண்டிருக்கிறோம். முழு வியாபார ஸ்தலத்துடைய கோட்டை எல்லா பிசினஸும் முஸ்லீம்களுடைய கையிலான், எல்லாம் அந்நியவனை பிரிச்சு கொடுத்தீங்க. காரணம் என்ன தெரியுமா? முஸ்லீம் சமூகம் செய்த பாவம். ஜும்மாவுடைய காலத்துல பாருங்க, இப்ப 11:44-45 ஆனா யாரும் கோச்சி கொள்ளாதீங்க, இன்னும் இந்த மக்கள் வந்து முடியல. 1 தானா தக்பீர் கட்டுறார், அல்ல 1:05 தக்பீர் கட்டுறார் ஜும்மாவுக்கு. 11:55 அப்பே வந்து கொண்டுதான் நிப்பாங்க. கொரோனா காலத்துல, COVID-19 காலத்துல பள்ளிய துறக்கிற இல்லையா, ஜமாத் நடக்கிற இல்லையா, 2.5 ஜும்மா இல்ல, ஜும்மா நடக்கிற எல்லாம் ஏக்கம் கட்டி கொண்டிருந்தாங்க. ஓடூர்ல எப்படியோ தெரியாது, பல இடத்துல ஹொத்துபா போனத மக்கள் சொல்ற செய்தி, எல்லாருக்கும் ஏக்கம் கட்டி கொண்டிருந்தாங்க. COVID-19 ஜமாத் இல்லையா, தொழுகை இல்லையா, பெரிய கை சேதமே. ஆனா பாருங்க, பள்ளியெல்லாம் தொடர்ந்து ஜும்மாவுக்கு சுதந்திரமா வரையிலும் மக்கள் வந்து கொண்டுதான் நிற்காங்க. ஜும்மா தொடங்க செல்ல இந்த மதரசா பிள்ளைகள் மட்டும் இல்லை என்றா உண்மையில ஒரு 50 பேரு தான் முதல் பயம், 50 பேர் தான் நீந்தாங்க, 50-100 பேருக்குள்ளு நீப்பாங்க. இப்ப மக்கள் நிறையதாங்க. சுனாமிக்கு திருந்தம் இல்ல 2004 அதுக்கப்புறம் இனவாதம் எங்களை அடக்கிற ஒரு காலம் வந்து அதுல திருந்தியும் இல்ல. அப்புறம் அல்ல COVID-19 கொடுத்தீங்க, அதுல திருந்தியும் இல்ல. இப்ப எப்ப திருந்தோனும், எப்ப திருந்துற, இனி என்னத்த வரணும்? இன்னொருத்தரை பார்த்து அவருக்கு தான் கொடுக்கிறாரு, இவருக்கு தான் கொடுக்கிறார்னு வாக்காம எல்லாரும் தாண்ட வலது கைய கல்புல தொட்டு, ரப்பே ரஹ்மானே நான் யாரு, நான் 40 வாழ்ற, 35 வாழ்ற, நான் 50 வாழ்ற, 4 புள்ளையில வாப்பா, 5 புள்ளையில வாப்பா, 2 புள்ளையில வாப்பா, பேரம் பேத்திய கண்டுட்ட, உலகத்துல வாழ்ந்த கால மிச்சம் இன்னும் எனக்கிட்ட பொய் இருக்குதே, எனக்கிட்ட ஏமாத்து இருக்குதே, வியாபாரத்தில் எவ்வளவு பேர கஸ்டமர்ஸ் நான் ஏமாத்துற, ஏண்ட பிசினஸ்ல வட்டி கலந்து இருக்குதே, ஏண்ட வாழ்க்கையில 4 வக்து தான் தொழுகிற, சொபவு வக்துக்கு நான் பள்ளிக்கு வாரேனே இல்லை, வீட்டுல தொழுகிறேனே இல்லை, நான் கண் முழிச்சா காண்றதே சூரியனை. இப்ப எப்படி வீட்டுக்கு பரக்கத்து வார, சொபவு தொழுகலாம் ஆக பெரிய பரக்கத், தொழுகிறோமா, ஜமாத்துக்கு வாரோமா, தஹஜ்ஜத் தொழுக அதை விட பரக்கத், தொழுகிறோமா, மதரசா புள்ளைகளுக்கு மட்டுமா தஹஜ்ஜத், உஸ்தாது மார்களுக்கு மட்டுமா தஹஜ்ஜத், முஸ்லிமா பிறந்த எல்லாருக்கும் தஹஜ்ஜத். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்க சொன்னாங்க, ஏண்ட உம்மத்துக்கு கஷ்டம் இல்லேன்னு இருந்தா தஹஜ்ஜத நான் ஃபர்லாக்கி இருப்பேன். ஏன் உம்மத்துக்கு கஷ்டம், ஆனால் அது ஃபர்ல் அல்ல. எல்லா வீட்டிலேயும் வீட்டுக்கு தொறப்பு இருக்கிற மாதிரி பரக்கத்துடைய வாசல் எல்லா கையிலையும் அல்லாஹ் கொடுத்து தான் வச்சிருக்கான். அவங்க அவங்க தான் துறக்காமிக்கிறாங்க, அவங்கள மிஸ்டேக்ல அல்லாஹ்வுக்கு குத்தம் சொல்லி வேலிக்கா, அந்நியவன் எங்களை அடக்க வாரான்னு அவனே குத்தம் சொல்லி வேலிக்கா, எல்லாம் அல்லாஹ் தான் செய்யற. அவங்க அவங்கள ஈமான பொறுத்து அவங்க அவங்கள பார்த்து எல்லாரும் இப்ப யோசிக்கணும், நான் யாரு, நான் எங்க இருக்கிற, என்ன வாழ்க்கை எப்படி போகுது, எனக்கு அமானத்தா தான் என்ன மனைவி மக்கள், என்ன பிள்ளைகள் எப்படி தொழுகிறாங்க,
அவனை எப்படி குர்ஆன் ஓதுறான், இதெல்லாம் டைம் இல்லாம ஈக்கிறாங்க. ஒன்ன மறந்துடாதீங்க, உலகத்தில் கிட்டத்தட்ட புள்ளி விவரம் சொல்லுது 38-40 crore மஸ்ஜிதுகள் இருக்குது உலகத்தில். 40 crore 38 crore இவ்வளோ கோடி பள்ளி வாசல்ல எங்கெங்கெல்லாம் ஜும்மா நடக்குதோ அங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நாளையில ரெண்டு மலக்குமார்கள் அப்படியே பள்ளி வாசல்ல உட்கார்ந்து சொல்றான். யாரெல்லாம் சொபகுல இருந்து வெள்ளிக்கிழமை நாள் பாங்கு சொல்லும் வரையில யாரெல்லாம் வாராங்களோ அவங்கள பேரெல்லாம் எழுதி கொள்றான். இவங்க எல்லாம் இத்தனை மணிக்கு வந்தாங்க, இவ்வளவு இத்தனை மணிக்கு வந்தாங்க, தங்க பேனையால அவங்க மார்க் பண்ணி கொள்றாங்க. ஆனா முஅத்தினார் எப்ப பாங்கு சொல்லி இமாம் அல்ஹம்துலில்லா ஹுத்பா தொடங்குறாரோ அப்ப யார பேரையும் பதிவு செய்தே இல்லை. எல்லாரும் யோசிங்க, வருஷத்துக்கு 54 ஹுத்பா இமாம் மின்பர் ஏறதுக்கு முன்னால முஅத்தினார் பாங்கு சொல்றதுக்கு முன்னால நான் பள்ளிக்கு வந்து ஏன்ன பேரை அந்த மலக்கு எழுதிட்டாங்களா, இந்த பள்ளிக்கு வந்த மலக்கு ஹொத்துபாவை கேட்டுக்கொண்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு சைட்லயும். அது எங்களுக்கு புரியாது, எங்களுக்கு விளங்காது. அவங்க மலக்குமார்கள், அவங்க ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல, மண்ணால படகப்பட்டவங்க இல்ல, அவங்க ஒளியால படகப்பட்டவங்க, அவங்க தின்றம் இல்ல குடிக்கிறம் இல்ல கல்யாணம் முடிக்கிறம் இல்ல புள்ளையிலும் இல்ல. அவங்க அல்லா தஸ்பீ செஞ்சு ஒண்ணும் அல்லாட டியூட்டியை செஞ்சு ஒண்ணு தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க யோசிங்க, இன்றைய ஹொத்துபால என்ன வேற மலக்கு எழுதிக்கியாரா இல்லையா, சும்மா வந்துட்டு ஜும்மாக்குன்னு சும்மா போறாங்க, நன்மை இருக்குதா இல்லையா? இருக்குது. நீங்க பள்ளி வந்தது இத்திகாவுடி நீத்தி வச்சிருந்தா ஹொத்துபாவை கேட்டது தொழுத எல்லா நன்மையும் இருக்குதா இல்ல, சந்தேகம் இல்ல. ஆனா மலக்கு அவங்க பேர் எழுதி இல்ல. அதுதான் உலகத்தில ஐயோ பாவம். இவங்க தான் இப்ப வாப்பா கபருக்கு போறாரு கொஞ்ச காலத்துல, இப்ப மகன் நீக்கியாரு. இப்ப மகன் யோசிக்க, ஏன்ன வாப்பா புகார் பள்ளிக்கு போனதே 1:30 12:50 12:30 12:35 ஆனாலும் நானும் அப்படிதான் வாப்பட வழிதானே புள்ள. இப்ப புள்ளே போற லாஸ்ட் கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவும் தகப்பனா தாயுடைய கபருக்கு வரக்கூடிய நன்மை வரக்கூடிய அமைப்புல அவங்கள வழி நடாத்திட்டு போகும். எங்களோட முன்னோர்கள் எல்லாம், சூபியாக்கள் எல்லாம், இமாம்கள் வலிமார்கள் எல்லாம் நல்ல வழிய காண்பித்துட்டு தான் போனாங்க. தப்பினவங்க தலை தப்பி கொண்டு நீக்கியாங்க, மாட்டினவங்க மாட்டிக்கொண்டு அப்படியே பரம்பரை வைத்து கொண்டுதான் நீ. அவனுக்கு ஏசியும் இவனுக்கு ஏசியும் அவனை திட்டியும் இப்படியே காலம் போகுது. அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா நாயனுக்கு எவ்வளவு சுக்குர் உள்ளவங்களாயிக்கோணும். எங்களுக்கு கண்ணை தந்து, காதை தந்து, உடல் ஆரோக்கியத்தை தந்து, கேன்சர் இல்லாம, ஹார்ட் பேஷன் இல்லாம, எங்கட வேலைய எங்களுக்கே செய்கின்ற உடல் சக்தியை தந்திக்கானே, இந்த நன்றி கடன் எங்கள நடக்குதா? எங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சி, அந்த புள்ள எங்கட மானத்தை கீறி கிழிக்குது, சத்தம் போட்டு வீட்டுக்கு யாரும் வரையலாது, அந்த புள்ளைய பாலை வனத்துல வச்சு வளர்க்கிறதா, ஒரு காட்டு பகுதியில வச்சு வளர்க்குதா? யாசிரி வந்தா என்னென்ன கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்வேன் என்று கேள்வி கேட்காத அளவுக்கு சாலிஹான, அழகான, ஒழுக்கமான ஆம்புல பொம்புல புள்ளைய தந்து அந்த புள்ளைகளுக்கும் நல்ல அறிவாற்றல ஞாபக சக்தியை கொடுத்தீக்கியானே, இதுக்கெல்லாம் நன்றி கடன் நடக்குதா? சும்மா கேட்டுட்டு போறாங்க. எத்தனை மணி ஹுத்பா முடியுது? 1:00 முடியுது. அருமையான பேரன்பு பெருமக்களே, 1:00 முடிக்கணும் எங்கேன்னு சொல்லி இல்ல, ஜும்மா காலத்துக்கு நேரத்தோட வாங்க. இப்ப பாங்க எத்தனை மணிக்கு? சிலவங்க வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன்னு அவன் ஜும்மாவுடைய பாங்க கேட்டா 12:00 இன்னும் காலம் போக போக 11:56, 57, 56 எல்லாம் பாங்கு. வார கிழமைக்கும் இதே நிலைமையா தேவையில்லை. 56-57 பாங்கண்டா, நீங்க நேரத்தோட வந்தீங்க, சுண்ணத்தொழுந்த இமாம் ஏறினாரு 12:35-40 எல்லாரும் ஊட்டுல கொத்துபா மோதி தொழுந்து அவட வேலை வெட்டியை செய்யருமே. நீங்க லேட்டாகி வாரத்தால் இங்க இன்னும் லேட் ஆக வேண்டி இருக்குது. நாங்க போறோமா நேரம் போகாது, நேரம் போறோமா எங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். COVID-19 காலத்துல 12:50 ஊட்டுல, இப்ப 1:00 மக்கள் வாராங்க, என்ன செய்ய? அவ்வளவு பேரும் ஜும்மா தொழுவோமே, ஜமாத்தோடு இல்லைன்னா லோகர் தான் தொழுவோம். இப்படியேதான் நாங்க COVID-19 திருந்த மாட்டோம் என்று இருந்தா அல்லாஹ்க்கு தெரியும் என்னத்தை செய்யணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனால அருமையான பேரன்பு பெருமக்கள், யாரையும் முட்டாளாக படைச்சில்ல, எல்லாரும் படிச்சவங்க, எல்லாரும் அறிவு உள்ளவங்க, எல்லாரும் ஓலெவல் ஏலெவல் எக்ஸாம் எழுதினவங்க, எல்லாரும் உம்மவாப்பவா இருக்கிறீங்க. என்ன புள்ளை எப்படி வளர்க்கணும்? மார்க்கம் என்ன சொல்லப்படுது?
மின்பர்ல ஹத்தீமார் என்ன சொல்றாங்க, நான் திருந்துறே இல்லையா, அஞ்சு வக்திக்கு ஜமாத்துக்கு வாரே இல்லையா, வீட்டுல குர்வான் ஓதுறே இல்லையா, ஜும்மா நாள் கிழமையில ஒரு நாள், மாசத்துல நாலு நாள், வருஷத்துக்கு 54 நாள், இந்த நாளையில மட்டும் பாங்குக்கு முன்னால பள்ளிக்கு வந்து என்ன பேரை முதலாவதா எழுதி கொள்ள ஏலவா, வார கிழமைக்கு 12 மணிக்கு முன்னால வார எல்லாருக்கும் 5000 தார. சும்மா உதாரணம் தரல, சும்மா உதாரணம் சொல்லணுமா, தாறு வாரண்டு சிலவங்க புதன்கிழமைக்கே நிப்பாங்க வள்ளியில. அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாட பயம் இந்த அளவுக்கு கல்வில இருக்குது. ஏய் நாங்க இப்படி இருக்கிறோம், எங்கட வாழ்க்கையில இன்னும் திருத்தத்தை கொண்டு வரல. அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை விட்டு திருந்துற வழிய பாருங்க, பரக்கத்து வந்து கொண்டே இருக்கும், சீமான்தனம் வந்து கொண்டே இருக்கும். சீமான் சிலவனஞ்சு ஒண்டிக்க அவருக்கு ரெண்டு கடைக்கோணும், சொந்த கடைக்கோணும், மூணு அடைக்கோணும். சீமான் அது சல்லல்லா அப்படியெல்லாம் விலகன் சொல்லல, லேச லகீனா அங்கத்திரத்தில் ஆறும் வலாக்கின், பெரிய சொத்து செல்வம் உள்ள நல்ல சீமான் உள்ளவங்க பாருங்க, அவங்கள நேரத்துக்கு தின்னமேலா குடிக்கமேலா நல்ல முறையில செலவழிக்கவங்க, ஹலாலான முறையை சம்பாதிச்சு அவங்க எல்லாம் நல்லாத்தான் நல்லா வச்சுக்கியாங்க. ஆனா சொத்து சொத்தம் நீக்காங்க, ஏழு கடை எட்டு கடை, ஆனா நிம்மதியா ஒரு நேரம் திண்டி இல்ல, டைமுக்கு திண்டி இல்ல, மனை மக்களோடு ஒரு பயணம் பேசி இல்ல, அங்க செக் இந்த செக் அங்க சல்லி இங்க சல்லி என்று உலகம் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறாரு. மலக்குள் மௌத்து வரும் வரையில செல்வந்தன் யாரு தெரியுமா, கல்புல் அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு சம்பாதிச்சு அல்லா எனக்கு போதுமாக்கிட்டானே, கல்புல போதும் தனம், இதுதான் உலக பெரிய செல்வந்தன். உலக பெரிய செல்வந்தன் இவன் தான், டைம் தொழுது கொண்டு இபாது செஞ்சு கொண்டு சதகா தான தர்மம் எளிய மிஸ்கீன்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறான், அல்ஹம்துலில்லா என்று ஏப்ப முடுகிறானே, இவன் தான் உலக செல்வந்தன். ஆனா உலகமே ஏற்றுக்கொள்ளாத இந்த செல்வந்தன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செல்வந்தன் இவன் தான் ஆக பெரிய செல்வன். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, ஒரு மணியா காட்டியும் வாரக்கிழமையும் கொத்துபா ஓத விடாம நேர காலத்தோட நாங்க வந்து 12:55 எங்கட தொழுகையை முடிக்கிற அளவுக்கு நேரத்தோட வந்தோம்ண்டா, 20-25 பயம் போதும் திருந்துறவங்களுக்கு, திருந்தாதவங்களுக்கு ஒரு மணியல்ல ஹபீப் அசர் பாங்கு கிட்டவா காட்டி மோயினாலும் ஓதுறவன் தொண்டையில தண்ணி தான் வத்துதே தவிர திருந்துற வாடி இல்லை. நானும் தான் மின்பர்லீய ஹத்தீமும் தான். ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, சொல்லப்பட்ட சொற்பத்தை நான் உட்பட என் குடும்பம் உட்பட நீங்க எல்லாரும் இந்த கல்பொக்க மக்கள், இந்த கல்பொக்கையில திருமணமானவங்க, இந்த பள்ளிவாயில தொழுந்தவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் நல்லதை நாடுவானாக, அனைவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ரபீ ரஹ்மானே, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய ஆஷாமார், நம்முடைய முன்னோர்கள், இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள், இந்த பள்ளி வாயில வந்து தொழுகிறவர்கள், ஊர் மக்கள், திருமணமானவர்கள், வந்து செல்கிறவர்கள் அனைவர்களுக்கும் நீ பரக்கத்தாக்கி ரஹமத்தாக்கி வைப்பாயாக. ரபீ ரஹ்மானி ஜும்பாவுடைய நாளை மதிச்சு இமாம் மின்பர் ஏறுறதுக்கு முன்னாலே அவ்வளவு மக்களும் வர நீ அருள் வாழிப்பாயா. எங்களுடைய கல்பு பாவத்தின் பக்கமே சென்று கொண்டுள்ளது யா அல்லாஹ், எங்கட கல்பை நீ திருத்துவாயாக, எங்களை உண்மையான தக்குவா உள்ளவர்களை வாழ செய்வாயா. நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் இமாம்கள் வலிமார்கள் சீதேவிகளா வாழ்ந்து சீதேவித்தனமான வாழ்வை காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவங்க எல்லாம் அவங்களோட கபரை வெளிச்சமாக்கி கொண்டாங்க யா அல்லாஹ், அது போன்ற சீதேவித்தனமான வாழ்வாக நம்முடைய வாழ்வை நீ ஆக்கி வைப்பாயாக. நம் அனைவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக, எங்களின் நோயாளிகளுக்கெல்லாம் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாயா, யாருக்கெல்லாம் சொந்தமான வீடு வாசல் இல்லையோ, சொந்தமான தொழில் வாய்ப்பு இல்லையோ, அவர்களுக்கு சொந்தமான தொழில் வாய்ப்புகளை வீடு வாசல்களை கொடுப்பாயா. எல்லா பிள்ளைகளையும் மார்க்க அறிவோடு அது ஒழுக்கத்தோடு பெற்றோர்களை மதித்து முன்னோர்களை மதித்து அவங்கள கௌரவத்தோடு வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீ தந்தருள் வாழிப்பாயாக. ரபீ ரஹ்மானே, மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நல்ல பாக்கியங்களை நமக்கு நீ தந்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கடன்களோடு இருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகளை கவலைகளை கடன்களை இந்த ஜும்மாவோடு நீ இல்லாமலாக்கி சந்தோஷமான வாழ்வை ஏற்படுத்தி வைப்பாயாக. இந்த மாதம் 11 எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் 5 ஆண்டவர்கள் யாழ்லா புலமை பரீட்சையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா கேள்விகளுக்கும் நியாயமான சரியான பதிலை எழுதி நல்ல பாஸ் பண்ணக்கூடிய நல்ல பாக்கியத்தை கொடுப்பாயாக.
அந்த பிள்ளைகளையும் அந்த பெற்றோர்களையும் படித்துக் கொடுத்தவர்களையும் நீ சந்தோஷமாக்கி வைப்பாயா. அதுபோன்று ஏழவளுக்கு யாரெல்லாம் இந்த மாணவர்கள் எல்லாம் மாணவிகள் எல்லாம் தயாராகிறார்களோ அவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவர்களுக்கு நல்ல அறிவு செல்வங்களை கொடுப்பாயாக, பிள்ளைகள் அந்த ஒழுக்கமான மார்க்க கல்வியோட துன்யாவுடைய கல்வியோட வாழ்ந்து பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யும் பெற்றோருடைய துவாபரக்கத்தை பெறும் ஸ்ரீதேவிகளாக அவளை நீ வாழச் செய்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தாலே இந்த துவாவை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد